Hello friends, the mechanic channel and Amani Gedapati Pagurna. Foot and gas charging every part of the Pagboro, Panga Vigulapola. முதல்ல கேஸோட ப்ரெஷர் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் 410க்கு எப்போதுமே 120 ல இருந்து 140க்கு உள்ள இருக்கணும் கேஸ் 190 அது 190 200 எல்லாம் இருக்க கூடாது அதே மாதிரி 90 அந்த மாதிரி இருக்க கூடாது கேஸ் கரெக்ட்டா 120 ல இருந்து 140 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் சப்போஸ் கேஸ் வந்து கம்மியா இருந்துச்சுனா இந்த டாப் அப்லாம் பண்ண கூடாது டாப் அப்லாம் பண்ணினா ஏசியே வெடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய தடவை வெடிச்சிருக்கு அது அதுக்கு என்ன பண்ணனும் மொத்த கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு 100% வேக்கும் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் கேஸ் ஏத்துணும் இந்த 410 ஓ 32 ஓ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இத பாருங்க ஓஸ் எப்படி போடணும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் レッド நான் கீழ போடுறேன் இந்த சாரி இது எப்படி போட கூடாது இது மவுத் கொஞ்சம் பெருசா இருக்கும் レッド இந்த சைடு போட்டுட்டு இது போட்டு இந்த மவுத் பாருங்க பெருசா இருக்கு லேட்டஸ்ட் மாடல்ல வால்வ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அத வந்து இதல கனெக்ட் பண்ணோம் க்ளோஸ்ல தான் பாத்துங்க ஃபர்ஸ்ட் இந்த மவுத் இதல கனெக்ட் பண்ணுங்க இது பாத்தீங்களா எவ்வளவு இருக்குனே அம்பதுக்கு கீழே இருக்கு பாருங்க இப்போ என்ன பண்ணனும் அப்படியே வந்து கேஸ்லாம் ஏத்த கூடாது இருக்குற கேஸ் உடைச்சு விடணும் ரன்னிங்ல தான் உடைச்சு விடணும் கேஸ் गैस लेवल बढ़ गया कमी नहीं बढ़ गया जीरो बीटा बढ़ गया सारी पे एसी ऑफर गैस लाइट बढ़ गया है इधर स्टार्टिंग ले नहीं गा एसी ऑन बना मैं गैस रिलीज पनी ना उरे अंदर गैस ऑयल ये लल्ला में बंद रहो अंदर गाड़ी में उर मारी आया रहो उल्लग रॉयल ला सेंड बंद रहो अंदर गाड़ी ता रनिंग ला बंद गैस லீக்லாம் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு ஏற்கனவே இன்டோர் லீக்கான எப்படி அரெஸ்ட் பண்றது அவுட்டோர் லீக்கான எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு வீடியோல போட்டேன் நீங்க அத பாத்துக்கலாம் இது வெறும் 410 கேஸ் சார்ஜிங் மட்டும் தான் நான் போடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி ஏத்துறதுன்னு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான் அதல போட்டுருக்கேன் இப்போ முதல்ல என்ன பண்ணனும்னா கம்ப்ரஸர் வந்து பிரஷர் கம்ப்ரஸர்ல லீக் பாக்கணும் இது பிரஷர் தள்ளுது இது இதல கொடுக்கணும் இப்போ பாருங்க ஜீரோல இருந்து அப்படியே மூவ் ஆகும் கேஸ் பொதுவா இங்க தான் ஓபன் பண்ணுவாங்க இத ஓபன் பண்ணி டம்மி போடும்போது எப்பவும் டெஃப்ளான் டேப் போட்டு நல்லா டைட் பண்ணுங்க இதுல நிறைய லீக் ஆகுது கேஸ் நான் நிறைய பாத்துர்க்கேன் அது டெஃப்ளான் டேப் போட்டு பழக்கமே யாருக்கும் கிடையாது நிறைய பேருக்கு ஆனா ப்ரொபஷனல் மெக்கானிக் எப்பவும் போடுவாங்க சில பேர் அவங்களுக்கு தெரியல போல இருக்கு பிரஷர் கொஞ்சம் ஏத்தின உடனே இங்க இங்க இங்கலாம் லீக் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் உடைச்சி விட்டு வேக்கும் போடுங்க येर दे पारेंगे, जीरो लंदे। ये पंद्रह नोटियां बाद किटे मंदर के, और यारों तम बाद कुर्त पाता, इन्हों कुछ बेटर आवेर को, अने ना आल्ट्री जी कैरस पल्टर, ना सुमा वो रे, सीखा पास है। सर्फ वाटर को मिक्स पड़ी ब्रश वे पाती क्लीन रोम नुरा वी पाता अंदर लीक आलरे बबल्स बबल्सा माइनूट लीक वाई क्लोज पड़े प्रेशर कंप्रेसर आफ पड़ो आफ पड़े இதை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பொறுமையா பிரஷர் வச்சு விடணும்
இப்போ பிரஷர் எல்லாம் போயிடுச்சு இது வந்து பிரஷர் இது வந்து வேக்கும் ரெண்டு மூத்துக்கு இது பாருங்க திருப்பி காமிக்கிறேன் இது பிரஷர் தள்ளுறது டிச்சார்ஜ் இது சக்ஷன் வாங்க இப்போ என்ன பண்ணணும் இதை சக்ஷனில் சொல்லணும் இந்த இன்டோர் அவுடோர் பைப்லைன் உள்ளதுற மாய்ஸ்சர் அந்த ஏரு எல்லாமே வந்து எடுக்கணும் வெளியில் ஃபோட்டன் கேஸில் உள்ளே ஏர் மாட்டிச்சினாலே சுத்தமாக கூலிங் இருக்காது கூலிங் வரும் ஆனால் அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பர்ஃபெக்ஷனாக 100% உங்களுக்கு கூலிங் வரணும்னு நினச்சிங்களேன் நீங்கள் நல்லா வேக்கம் போடணும் வேக்கம் போட்டு ஒரு சொட்டு ஏர் கூட உள்ளே இருக்கக்கூடாது இப்போ வேக்கம் ஏறினுக்குது இப்போ வந்து ஜீரோலேருந்து -1 போகும் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ஓடினாலே போதும் இந்த பக்கம் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் தள்ளுது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஏர் சவுண்டு வருதுங்களா இந்த சவுண்டு வந்து நின்றுடும் உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடும் உள்ளே எதுவுமே இல்லைன்னு அப்படியே ஓடட்டும் இப்போ பாருங்கள் -1 வந்துருச்சு உள்ளே இந்த பக்கம் பாருங்கள் ப்ரெஷரில் லைட்டாக வந்துன இருக்கு அவ்வளோதான் இது ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு முதல்ல என்ன பண்ணுன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் ப்ரெஷர் கம்ப்ரெஷர் ஆஃப் பண்ணிவிட்டு ஓசை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க தலைகீழா வச்சு சிலிண்டர் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படிதான் இருக்கும் தலைகீழா அப்புறம் உள்ள லைன்ல கொஞ்சம் ஏர் இருக்கும் அது என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணிடணும் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஏசி வந்து ஆஃப்ல இருக்கணும் ஆஃப்ல இருந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க சிலிண்டர் இந்த விட்டு விட்டுலாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை இது கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணி விட்ருங்க இப்போ சிலிண்டர் ஷேக் பண்ணே இருங்க உள்ளே எல்லாமே ஏறிடக்கூடாது ஒரு லெவல் உங்களுக்கு தெரியும் ஏறும்போது உள்ளே லிக்விடாக தான் இருக்கும் ஷேக் பண்ணே இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போது இது சிலிண்டர் காலி ஏற மாதிரி இருக்குது எனக்கு வெயிட் தெரியுது கிளீனாக இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது ஏசி ஆன் பண்ணணும் எல்லா ஏசிலையுமே என்ன கேஸு என்ன கேஜின்னு போட்டிருக்கோம் இது பாருங்கள் ரெஃப்ரிஜிரண்ட்டு R410A 67 kg 670 கிராமு 670 கிராம் போட்டிருந்தா நீங்கள் ஒரு 800 கிராம் வாங்கிக்கோங்க சிலிண்டரில் அப்புறம் ஆஃபில் வந்து கேஸ் ஏற்றிட்டு மிச்சம் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஷர் வந்து கரெக்டாக வைக்கணும் நம்ம புரியுதுங்களா சொல்கிறது ஏ அந்த அந்த கேஸை வந்து நீங்கள் எப்போதுமே பைக்கில் வச்சுன்னு சுத்தாதீங்க 410 இந்த 32 ஏன்னா வெடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது வெயிலில் இது வந்து 410 வந்து 120லேருந்து 140க்குள்ள R32 இதே மாதிரி தான் ஆனால் என்ன ஒன்று R32 வந்து 110லேருந்து 120 அவ்வளோதான் வைக்கணும் இப்போ பாருங்க 70 அந்த மாதிரி தான் காமிக்குது 80 கிட்ட போகுது
கிட்ட வந்துச்சு. கேஸ் உள்ள இருக்கானு செக் பண்ணிக்கினேன். ஏன்னா ஏர் ஏறக்கூடாது. ஏர் ஏறிச்சுன்னா பண்ணுறதே வேஸ்ட்டு. அந்த 130-140 வரைக்கும் லிக்விடாக மட்டும்தான் ஏறணும் உள்ள. 120 வந்துடுச்சு. இதே இது வந்து நார்மல் ஏசி. இதே வந்து இன்வெர்டரில் என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ரேஞ்சு காமிக்கும் உங்களுக்கு 120-130. அது வந்து மூணு ஸ்பீடில் போகிறோம் இன்வெர்ட்ரு. அந்த மூணாவது ஸ்பீடு வரும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து 70-80 கிட்டே வந்துடும். இன்வெர்ட்ரு மட்டும் கொஞ்சம் நேரம் எப்படியோ ஒரு கால் மணி நேரமாவது நீங்கள் செக் பண்ணணும். கேஸ் லெவலை வச்சுக்கணும், பொறுமையாக பார்க்கணும். அது மூணு ஸ்பீடு வர அளவுக்கு மூணாவது ஸ்பீடு வந்து அப்படியே நல்ல ஸ்பீடாக போகிறோம். அந்த ஸ்டேஜில் கரெக்டாக 120-130 அந்த ரேஞ்சுக்கு நிற்கணும் இன்வெர்டர் மாடலில். இதெல்லாம் அப்படி தேவையில்லை, சடனாகவே வச்சு விடலாம். இப்போ பாருங்க 140 ரேஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிங்க. சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை எடுத்துருங்க. 140 அந்த ரேஞ்சுக்கு இது அவ்வளோ கூட தேவை. ஏத்திட்டு பிரஷர் பார்க்கும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்லை. இதை வந்து நார்மல் ஏசிக்கு இன்வெர்டர் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அது மூணு ஸ்பீடில் ஓடும், ஹை ஸ்பீடில் மட்டும் அந்த ரேஞ்ச் இருக்கணும். ரொம்ப நாள் மெடிக்கல் லீவில் இருந்ததால் ஸ்பேனர் எல்லாமே துருப்பிச்சு போச்சு. அவ்வளோதான், இதாங்க ஃபோட்டோ அண்ட் கேஸ் வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.